இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில். இந்த ஆப்ப டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழ இருக்க லிங்க்க கிளிக் பண்ணுங்க. நேற்றைய பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கான மிட்நைட் மசாலாவோட ஓபனிங்ல ரசிகா, பாலாஜி, ஜனனி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. வெளியே கார்டன்ல ரசிகாவும் பாலாஜியும் வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வைஷ்ணவியோட பாலாஜி கெட்டப்ப பார்த்து, அடேங்க அப்பா பாலாஜி அண்ணுக்கு எவ்வளோ பெரிய தப்ப அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜனனி யாசிகாவோட பக்கத்து பெட்ல இருக்காங்க. நான் போனாதான் அவங்க ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு ஜனனி சொல்றாங்க. அதுக்கு யாசிகா, நீங்க போங்கண்ணே, போய் அட்டாக் பண்ணுங்கண்ணே சொல்றாங்க. மும்தாஜ் மேடம் இப்பதான் கொஞ்சம் தெரிஞ்சிருக்காங்க, திரும்பி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு ஜனனி போறாங்க. ஜனனி என்ன பண்றாங்க அப்படிங்கறத யாசிகா பெட்ல படுத்துட்டே பாத்துட்டு இருக்காங்க. அடுத்து பொன்னம்பலம் டீ கப்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு கிச்சன்ல நின்றுட்டு இருக்காரு. அப்போ மும்தாஜ் உள்ள வந்து, இன்னும் டின்னர் ஆரம்பிக்கலையா யாசிகா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பொன்னம்பலம் இன்னைக்கு டின்னர் யார் செய்யறா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மும்தாஜ், எப்போ ஆரம்பிக்கிறாங்க எப்போ சமைக்கிறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வைஷ்ணவி யசிகாவை கத்தி பிடிச்சி நல்லா பண்ணாடா அப்படின்னு கை கொடுக்குறாங்க. இது வைஷ்ணவி கேரக்டர்ல இருக்க யசிகா வைஷ்ணவி மாதிரி ஏதோ இமிடேட் பண்ணிருக்காங்க. அது வைஷ்ணவி மாதிரி இருந்ததால வைஷ்ணவி பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் யசிகா ரெஸ்ட் ரூம்ல இருந்து கார்டனுக்கு வரும்போது அங்க வாக்கிங் போய்கிட்டு இருந்த சென்ட்ராயன் யசிகாக்கு கை கொடுத்து, நல்லா பண்ணாடா சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சென்ட்ராயன் டெரா 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 பைட்டா சாங்க பாடிக்கிட்டே வாக்கிங் போயிட்டு இருக்காரு. இடையில ஐட்டம் சாங் எல்லாம் கூட கொஞ்சம் அவுத்து விடுறாரு. அப்புறம் வீட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருக்கு. சென்ட்ராயனும் உள்ள போறாரு. உள்ள போயிட்டு வெளியே வராரு. ஜனனியும் வெளியே வராங்க. அப்போ ஜனனி சென்ட்ராயன் மாதிரி நடந்து காமிக்கிறாங்க. அதுக்கு சென்ட்ராயன், நான் இப்படியே நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அடுத்து டேனியல் மகத் கிட்ட வந்து, பொன்னம்பல அண்ணா சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மகத் என்ன என்னன்னு கேட்க கேட்க திரும்பவும் பொன்னம்பல அண்ணா சொல்றத கேட்க மாட்டேங்கிறாரு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மும்தாஜும் பாலாஜியும் ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மகத்தை கூப்பிட்டு, மும்தாஜ் மேடம் சமையல் பண்றாங்களாமா பண்ணலாமான்னு பர்மிஷன் கேட்கறேன்னு சொல்றாங்க. அதுக்கு மகத், கிச்சன் டீமே நாங்க பண்றோம், நீ ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மும்தாஜ் கிட்ட சொல்றாங்க. மகத் சமைக்க ஆரம்பிக்கிறாரு, பாலாஜி ஹெல்ப் பண்றாரு. அதுக்கப்புறம் மும்தாஜ் மேம் உள்ள வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி தராங்க. அந்த டைம்ல வைஷ்ணவி, பொன்னம்பலம், ஐஸ்வர்யா இவங்க மூணு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ பெல் அடிக்குது. பெல் அடிச்சதும் எல்லாரும் ஸ்டோர் ரூம்ல போய் பாக்குறாங்க. பிக் பாஸ் டாஸ்க் முடிஞ்சது, டீ ஷர்ட்டை கழட்டிடலான்னு சொன்னதுக்கு அப்புறம் மத்தவங்களோட கேரக்டர்ல இருந்து எல்லோரும் வெளியே வராங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவும் ரித்விகாவும் வெளியே மழை பெய்யறத பாத்துக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரித்விகா, டாஸ்க் நல்லா இருந்துச்சு இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆமா பண்ணா இருந்துச்சு அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க. அப்புறம் ஏன் டாஸ்க் இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டாங்கன்னு தெரியலன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ரெஸ்ட் ரூம்ல யசிகா, ஜனனி, வைஷ்ணவி இவங்க மூணு பேர் இருக்காங்க. அப்போ வைஷ்ணவி சொல்றாங்க, நான் கையை இப்படி வச்சிருக்கிறதே இவ்வளவு நாளா எனக்கு தெரியல, நீ பண்ணங்காட்டி தான் எனக்கே தெரியுதுன்னு வைஷ்ணவி யசிகா கிட்ட சொல்றாங்க. அப்புறம் ஜனனி கிட்டையும் அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஜனனி, ஆமா நீ நார்மலாவே கையை இப்படிதான் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெஸ்ட் ரூம்ல வைஷ்ணவி ஜனனி கிட்ட யசிகா தன்னை பத்தி என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கறத பத்தியே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜனனியும் ஐஸ்வர்யாவும் பெட்ரூம்ல வந்து மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மகத்தும் மும்தாஜும் கோதும் தோசை பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மும்தாஜ் ஹெல்ப் பண்றங்கிற பேர்ல எல்லா வேலையும் பண்றாங்க. மகத் சமைக்கிறங்கிற பேர்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் யசிகா கிட்ட ஐஸ்வர்யா, இங்க பாரு இந்த பேண்ட் ரொம்ப டைட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு யசிகா, உட்காரும் போது பார்த்து உட்காருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா பேண்ட்ஸ் சரி பண்ணிக்கிட்டு ஜனனி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா ரெட் டீமுக்கு டாஸ்க் ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. அதுக்கு உதாரணமா ஜனனிய சென்ட்ராயன் கேரக்டர் பண்ண சொன்னதையும் சொல்றாங்க. அதுக்கு ஜனனி, இது டாஸ்க் தானே, எப்படி இருந்தா என்ன அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் யசிகாவும் ஐஸ்வர்யாவும் முடிஞ்ச டாஸ்க் பத்தி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் யசிகா அவங்களோட பெட் எல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி சரி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மும்தாஜ் குடமுளகா வெட்டுறதையும் மகத் கோதுமை மாவு கரைக்கிறதையும் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ராயன் தூங்குறாரா தியானம் பண்றாரா அப்படின்னு தெரியாத மாதிரி பெட்ல உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் மும்தாஜ் தோசைய பேன்ல ஊத்திட்டு கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றாரு. மகத் அதுக்கு, எனக்குதான் அது இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாவது அது இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்றாரு. அதுக்கு மும்தாஜ், நான் ரொம்ப பேஷன்ஸ், இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அது குறையுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் மும்தாஜ் தோசைய திருப்பி போறதையே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு மகத். அதுக்கப்புறம் மகத் தன்னுடைய பர்சனல ஷேர் பண்ணிக்கிறாரு. அதுல தன்னோட வீடு பெசன் நகர்ல இருக்கிறதாகவும், குக், கார்டனர், டிரைவர் இவங்க மூணு பேரும் பேக் ஹவுஸ்ல தான் இருப்பாங்க, அப்பப்ப அவங்களை கூப்பிட்டு கலாய்க்கிறது இதுதான் எனக்கு வேலை அப்படின்னு சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்ப வந்துருவாங்க. சிம்பு டெய்லியும் நைட் ஒரு மணிக்கு வந்துட்டு காலையில 6-7 மணிக்கு தான் திரும்ப போவான்னு சொல்றாரு. அது வரைக்கும் நைட் படம் பார்ப்போம், PS4 விளையாடுவோம், இதை தவிர வேற எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் அப்பப்ப அப்பாவை பார்க்க போயிட்டு வருவேன்னு சொல்றாரு.
அதுக்கப்புறம் டேனியல் வராரு. மகத்தும் டேனியலும் மும்தாஸ் ஆஃப் ஃபைல் போடுறத பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மும்தாஸ் அது ஆஃப் ஃபைல் இல்ல ஆஃப் ரைன் வேணா சொல்லலாம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் எல்லாரையும் லிவிங் ஏரியால வர சொல்றாங்க. எல்லாரும் லிவிங் ஏரியால போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பிக் பாஸ் கலைஞர் இறந்த செய்தியை சொல்றாரு. எல்லோருமே ரொம்ப அதிர்ச்சி அடைறாங்க. அதுக்கப்புறம் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துறாங்க. இதோட 51வது நாளுக்கான மிட்டேட் மசாலா முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் பிக் பாஸ் தொடர்பான புதிய அப்டேட்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்க.